Buy Vivo Mobile and get up to 7,000 instant cash back and many more offers. இது ஒரு கதையின் குரல்னே. எஸ் எஸ் யூஸ்வலாக வந்து என் வீட்டில் ஒரு பெரியப்பா தாத்தா கதை சொன்னால் நமக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இவர் கதை சொல்லும்போது இன்னும் அதிகமாக ரொம்ப பிடிக்காது. நண்பர்களே வணக்கம். பிளாக் ஷிப் 2024 குரலுக்கான ஒரு தனி விருதை கொடுத்து கௌரவித்திருக்கிறார்கள் இந்த வருடம். எப்போதுமே எதையுமே வித்தியாசமாக செய்கிற பிளாக் ஷிப் இதை இப்படி யோசித்திருக்கிறார்கள் என்பதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மனிதரை வந்து எல்லாருமே ஒரு முறையாச்சும் வந்து தயவு செஞ்சு வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே இந்த காணொலியை பார்க்கிறவங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர், எளிமையான மனிதர். இவருடைய எல்லா நல்ல விஷயங்களையும் பாராட்டி இந்த விருது உங்களுக்கு கிடைக்கிறது நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் ஒரு மனிதனுக்கு எப்போதாவது கிடைக்கக்கூடும். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே பிளாக் ஷிப் எனக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை வழங்கி இருக்கிறது. Astra Hearing Care, Vivo, Black Ship, Voice Awards 2024. Title sponsor, Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalitha Jewelry, Matrum Bigos. Powered by Jodi, a marriage app for common people. Matrum, Swastika, Fresh Milk and Curd. இது நல்வாழ்விற்கான நேரம். வித்தியாசமான நிறைய குரல்களுக்கு, நம்மை மயக்க செய்த நிறைய குரல்களுக்கு நம்ம தொடர்ந்து அவார்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த முக்கியமான கேட்டகரி, இது ஒரு கதையின் குரல்னே. எஸ் எஸ் யூஸ்வலாக வந்து என் வீட்டில் ஒரு பெரியப்பா தாத்தா கதை சொன்னால் நமக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இவர் கதை சொல்லும்போது இன்னும் அதிகமாக ரொம்ப பிடிக்காது. நிச்சயமாக குழந்தைகள் முதல் பெரியவங்களையும் குழந்தைகளாக்கும் தன்மை படைத்த அவருக்கு இந்த விருதினை கொடுக்கறதுல ரொம்பவே கௌரவப்படுறோம். அண்ட் அந்த விருது யாருக்கு போகுது? அந்த விருது அவரை தேடியே போகிறது. நேற்றைய தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் நாளைய தலைமுறைக்குமான நம் சகோதரர் பவா செல்லதுரை அவர்களுக்கு இன்றைய தலைமுறையின் பிளாக் ஷீப் குடும்பத்தில் இருந்த கதையின் குரல் எனும் இந்த விருதினை கொடுத்து மகிழ்கிறது பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024. அண்ட் அந்த விருதை ரிசீவ் பண்ணிட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். நண்பர்களே வணக்கம். பிளாக் ஷீப் 2024 குரலுக்கான ஒரு தனி விருதை கொடுத்து கௌரவித்திருக்கிறார்கள் இந்த வருடம். எனக்கு தெரிந்து நான் கேள்விப்பட்ட வரையில் குரலுக்கென்று தனியாக இப்படி ஒரு விருதை இப்போதுதான் முதல் முறையாக கேள்விப்படுகிறேன். பாடகர்களுக்கு, பாடகிகளுக்கு விருதுகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எல்லா துறையிலும் தனித்துவமான குரல்களை தேடி அப்படிப்பட்ட ஆளுமைகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தனி அவார்டு என்பது ரொம்ப சிரிப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. எப்போதுமே எதையுமே வித்தியாசமாக செய்கிற பிளாக் ஷிப் இதை இப்படி யோசித்திருக்கிறார்கள் என்பதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த எல்லா துறைகளிலும் வித்தியாசமான குரல்கள் இந்த தொலைக்காட்சியிலேயோ அல்லது நெட்லேயோ எப்பொழுதுமே இவர்களை பார்க்கிற போது இந்த குரல் இவர்களுடைய தனித்துவமான குரல் என்று தெரிகிற மாதிரியான குரல்களை செலக்ட் பண்ணி அவர்களுக்கெல்லாம் ஒரு விருது என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதாவது கிடைக்கக்கூடும். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே பிளாக் ஷிப் எனக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை வழங்கியிருக்கிறது. இதற்கெல்லாம் சொல்வதற்கு நன்றி என்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவும் இல்லை. அதிலும் எனக்கு என்னுடைய எளிமையான நன்றியை என்னுடைய வாசகர்களுக்கும் இந்த குரல் தேர்வில் என்னையும் இணைத்த என்னுடைய வாசகர்களுக்கும், குறிப்பாக பிளாக் ஷிப்புக்கும், என்னோடு சேர்ந்து இந்த விருதுகளை பெற்றுக்கொண்ட எல்லா ஆளுமைகளுக்கும் என்னுடைய எளிமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே அவார்டு வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன மெமரியும் சேர்த்து கொடுக்குறோம். அவங்க நிறைய பேரோட மெமரியில் பதிஞ்சிருக்க காரணமாக இருக்கக்கூடிய சில பேர் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. அந்த பைட்ஸை பார்க்கலாம். வணக்கம். என்னோட பேர் ஷிபானா. புக்ஸ் அண்ட் பேக்ஸ் புக் கிளப் சார்பாக பவா செல்லதுரை ஐயாவுக்கு முதல்ல எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்கிறோம். உங்களோட எல்லா நல்ல விஷயங்களையும் பாராட்டி இந்த விருது உங்களுக்கு கிடைக்கிறது நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க சொன்ன சிறுகதையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச சிறுகதை வந்து சடல சாந்தி அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை. ரீசெண்டா நான் அது நீங்க உங்களோட ஒரு வீடியோல அந்த கதை சொல்லி கேட்டிருந்தேன். இதே போல உங்களோட வெற்றி பயணம் நல்ல தொடரணும்னு நான் வாழ்த்துறேன். உங்களுக்கும் ஜெயகாந்தன் ஐயாவுக்கும் இருக்கிற நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றப்ப எங்களால கேட்க முடியுது. மேபி எங்க ஜென்ரேஷன் வந்து அவரை பாக்குறதுக்கான சான்சஸ் கிடைக்கல, ஆனா உங்க மூலியமா நாங்க அவரை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிறோம். கதை உங்களோட சொல்வழியா எங்க செடிகளுக்கு நிறைய இன்பத்தை தந்துட்டே இருக்கீங்க. உங்களோட ஹெல்த் எப்பவுமே நல்லா இருக்கணும்.
அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சமீலா ராஜ்குமார், பேச்சு மொழி மற்றும் கேட்பி என்பவர். சேலம் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு உறுப்பினராக இருக்கேன். பவா எனும் அற்புதம், இந்த மனிதரை வந்து எல்லாருமே ஒரு தடையாச்சும் வந்து தயவு செஞ்சு வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். இந்த காணொலியை பாக்குறவங்க அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர், எளிமையான மனிதர், எழுத்தாளர், கதை சொல்லி, சமூக சேவகர், இப்படி பன்முகம் கொண்ட மனிதராக இருந்தாலும் ரொம்ப எளிமையா எல்லோரோட பழகக்கூடியவர். என்னோட ஸ்டைல சொல்லணும்னா ஸ்டோரி டெல்லிங் சூப்பர் ஸ்டார், கதை சொல்லியில் ஒரு கமல்ஹாசன். எங்க பவாவுக்கு இந்த விருது கிடைச்சதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட் பவா. இன்னும் எங்க நல்ல நீண்ட ஆயுளோட ஹாப்பியா நிறைய கதைகள் சொல்லுங்க. லவ் யூ சோ மச். ஹாய், நான் உங்க நவீன் பேசுறேன். குறும்படம் மற்றும் ஆவணப்பட இயக்குனர் நவீன் பேசுறேன். பாவா செல்லதுரை அப்படிங்கிற பேரை கேட்டாலே ரொம்ப மெய் செலுத்துறோம். அவருடைய வரிகள், அவருடைய கதைகள் ரொம்பவுமே சுவையா இருக்கும். அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களை நானும் ஒருத்தன். பாவா செல்லதுரை இவர் பேரை கேட்டோடனே எனக்கு அவ்வளோ ஒரு நிறைய நினைவுகள் என்கிட்ட இருக்கு. பவா செல்லதுரை அவர்களுக்கு பிளாக்ஷிப் நடத்தும் வாய்ஸ் அவார்டு கொடுக்கறது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. பவா ஐயாவை ஒரு கதை சொல்லியா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். திருடன் மணியன் பிள்ளைக்குள்ளறையே ஒரு அறம் இருக்கு அப்படின்ட்டு இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா பவாயானால மட்டும்தான். இப்ப வரைக்குமே யங்ஸ்டர்ஸ் மத்தியில புக் ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்குன்னா அது பவாயானால மட்டும்தான். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எழுத்தாளர்களையும் புத்தகங்களையும் கொண்டாடுற ஒரே மனுஷன் பவாயா தான். நானும் ஒரு எழுத்தாளர்னால இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு பவாயானா ரொம்பவே பிடிக்கும். வணக்கம், என்னோட பேரு சுபிக்ஷா. கதை சூழலால கட்டி போட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அத இவ்வளவு சுலபமா செய்யற பவா ஐயாவோட பல ரசிகைகள்ல நானும் ஒருத்தி. சொல்வை பயணம்ங்கிற விகடன்ல வந்த தொடரோட எல்லா எபிசோடும் நான் ஆபீஸ்ல உட்காந்து கேட்டிருக்கேன். அவரோட குரல்ல ஏதோ ஒரு மாயம் இருக்கும். ஒரு நாள் படிப்பை நிறுத்திட்டு ஒரு முதியவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் சொன்ன அந்த கதை என்ன ரொம்பவே அந்த நாள் ஃபுல்லாவே ஆட்டி போட்டுருச்சு. இவ்வளவு திறமையுள்ள பவாயாவை கௌரவிக்கிறதுல அதுவும் புக்ஸ் அண்ட் பேக்ஸ் கிளப்பா அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.